பாலியல் புகாரில் சிக்கியுள்ள இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் பிரஜ்பூஷன் சிங்கை இதுவரை கைது செய்யாததால் ஆத்திரமடைந்த மல்யுத்த வீரர்கள் தங்கள் பதக்கங்களை கங்கை ஆற்றில் வீச முயன்றது உலகளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் கடந்த 38 நாட்களாக இந்திய மல்யுத்த வீரர்கள் தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதிய நாடாளுமன்ற திறப்பின் போது அதை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அவர்கள் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ததோடு இனி ஜந்தர் மந்தரில் போராட அனுமதிக்க முடியாது என்றும் அறிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த வீராங்கனைகள் சாக்சி மாலிக், வினேஷ் போகத் மற்றும் வீரர் பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் தங்கள் பதக்கங்களை கங்கை ஆற்றில் வீசப்போவதாக அறிவித்தனர். மாலி டெல்லியை அடுத்த ஹரித்வார் சென்றவர்கள் கங்கை கரையில் அமர்ந்து கண்ணீர் வடித்தனர். பதக்கங்களை ஆற்றில் வீசினால் சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு அவமதிப்பு ஏற்படும் என்பதால் அவர்களை தடுக்க போலீசாரும் குவிக்கப்பட்டனர். ஆனால் மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரஜ்பூஷனை உடனே கைது செய்ய கோரி அங்கும் தர்ணாவில் ஈடுபட்டனர். பதக்கங்களை பிரதமர் மோடியிடம் கொடுப்பதை விட கங்கை தாயிடம் கொடுப்பதே சரி என்று வீராங்கனை சாக்சி மாலிக் தெரிவித்தார். இதனால் கங்கை கரையில் உணர்ச்சி கொந்தளிப்பான சூழல் நிலவியது. மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டத்திற்கு ஏற்கனவே ஆதரவளித்த பஞ்சாப் விவசாயிகள் சங்கத்தினர் ஹரித்வார் சென்றனர். தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர்களிடம் பாரத் கிசான் யூனியன் தலைவர் நரேஷ் டிகேத் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். பதக்கங்களை வீராங்கனைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டவர் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். भाई 5 दिन का हुआ 5 से 10 ना हो डिसीजन 5 दिन का गेम है ना शादी लियो डिसीजन है वो बैन देगा 5 दिन का ही गेम है मैच और नहीं किया जाएगा यो कौन सा मैं यो मेडल देश के देश का सम्मान है यो रखिए पहलवान खड़े हो एक बार एक बार खड़े हो लो पहलवान जी खड़े हो खड़े हो लो एक बार இந்த பிரச்சினைக்கு 5 நாட்களில் தீர்வு பெற்று தருவதாகவும் தங்களுக்கு அவகாசம் கொடுக்கும்படியும் வீராங்கனைகளிடம் நரேஷ் திகேஸ் கேட்டுக்கொண்டார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மல்யுத்த வீரர்கள் தங்கள் பதக்கங்களை நரேஷ் திகேத்திடம் ஒப்படைத்தனர். 2 வாரங்களுக்கு முன்பு ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீரர்களுக்கு ஆதரவாக விவசாயிகள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். 28 தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியில் ஈடுபட முயன்றவர்கள் எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தற்போது வீராங்கனைகளுக்கு ஆதரவாக விவசாயிகள் முழு வீச்சில் களத்தில் இறங்கியிருப்பது ஒன்றிய அரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.